போறீங்க தெரியும் என்ன ஓனான்னு கூப்பிடக்கூடாதுன்னு உனக்கு பல முறை சொல்லியிருக்கேன். எங்க அப்பா அம்மா எனக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருக்காங்க தெரியுமா, ரவீந்திரன். உன்னை அப்படிதான் கூப்பிடுவோம் ஓனா முஞ்சி. உன் கூட இதே தொல்லையா போச்சே, எதுக்கு என்ன கூப்பிட்ட அதை முதல்ல சொல்ல. அண்டபடி பணத்தை சேர்த்து வச்சு சொத்தா குமிச்சு வச்சிருக்கானே அந்த கும்படி பூண்டு கங்காதரன், அவனை இங்க வர சொல்லியா? அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுன்ற. உள்ள போன் அடிச்சிட்டு இருக்கு, நீ தான் பேசணுமா, நீ தான் அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கணுமா? இந்த ஓனாக்கு ஒரு நாள் சுருக்க போடணும். முதலாளி அம்மா, முதலாளி அம்மா, இந்தங்க இது பூரா உங்களுக்கு தான். 100 ரூபாயும் இருக்கு. ஆனா நான் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா நடக்கணும். அது ஏன் பொறுப்பு, நான் மனமுருகி வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நடக்கும். என்ன நம்பலாம், எல்லாம் இருக்கு, நல்லா திட்டணும், அப்பதான் இந்த 100 ரூபாய் கொடுப்பேன். அப்படின்னா உன் பேரும் நட்சத்திரத்தையும் சொல்லு. மாயா அஸ்வினி நட்சத்திரம். மாயா அஸ்வினி நட்சத்திரம். மாயா அஸ்வினி நட்சத்திரம். என் பேருக்கு அப்படியே திருஷ்டி கழிச்சிருக்க. அட்வகேட் குமுளி கங்காதரன், விசாக நட்சத்திரம். கண்டிப்பா பண்ணியாகணுமா? கண்டிப்பா ஆரம்பிச்சிருங்க.
குமுளி நாராயணன் விசாக நட்சத்திரம். இந்தாங்க தட்சணா, நாளைக்கு இதே மாதிரி கரெக்டா வந்துருக்கேன். நாளைக்கு ஒருத்தனை ஒரு வழி பண்ண வேண்டி இருக்கு. பாவங்கள்லாம் இதோட போகட்டும். அதுக்காக அவங்களை நீ பர்மனண்டா வச்சுக்கணும். அப்பதான் நீ சந்தோஷமா இருக்கணும். தப்பா சொல்ல உதைக்க வேண்டிய ஆள்ல இவனும் ஒருத்தன். ஹலோ, நான் சொல்லையா? ஹலோ, ஆ நான் தான் கமலி குங்காதர, குமலி கங்காதர. ஆமா, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும். அதனால என்னால இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர முடியாது. நீங்க கோர்ட்டுக்கு போய் தான் இதுவரைக்கும் என்னது கிழிச்சு வர முடியாது. ஹலோ, கோர்ட் எடுக்கணும். எதுக்கு கோர்ட்டே கேஸ்னு பேசுறீங்களா? அதனால சொன்னேன். கோர்ட்டை நீ போட்டுக்க. குமாஸ்தா ரமணங்கிற பேர்ல இருந்து வக்கீல் ரமணங்கிற பேர் வர வரைக்கும் போடா போட்டி தூக்கு. எதுக்காக என்ன பாக்கணும்னு சொன்னீங்க? விஷயம் அதுவா இருந்தா நீங்க கோர்ட்டுக்கு வராதீங்க, வீட்டுக்கு வராதீங்க. எப்பவும் கோயிலுக்கு டொனேஷன் குடுக்கற பழக்கமே இல்ல. மட்டும் செய்வீங்க. கொஞ்ச நேரம் வாய மூடி சும்மா இருக்க மாட்டேன். இப்ப திருப்தி ஆட உனக்கு? நீ சிரிச்ச கழுத்த இருக்கிற. நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது சகுணம் சகுணம். எதிரில வாமா. மகாலட்சுமி எல்லாம் நல்லா வாய்தா வக்கீல் வந்துட்டாரு. நம்ம ஆளுங்கெல்லாம் ரெடியா இருக்காங்கல்ல? எல்லாம் நம்ம ஆளுங்க தான். இந்த யானை நம்ம யானை இல்லையே. அது வந்து பகவதிபுரம் உன்னை கிருஷ்ணன். அந்த கணேசனே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. என்ன ஒரு கம்பீரம். கம்பீரமா? கம்பீரம் புகழ்ந்தது போதும். யானை நம்மளோடது இல்லை. யானைக்கு மைக்ரோ சிப்ப ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களான்னு பாரு. இல்லன்னா செக்ஷன் 1-1 படி பிரச்சனை வரும். அப்புறம் யானையை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. வாத்தியத்தை வச்சுட்டு வாய பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வாசிங்கடா. அப்படியே உட்காருங்க, உட்காருங்க. நீங்க எழுந்து மரியாதை கொடுக்கற அளவுக்கு இவனுக்கு எந்த தகுதியும் இல்ல. வாய் இருக்குங்கிறதுக்காக எது வேணாலும் பேசினா நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட பாக்க மாட்டேன். உன்னால என்ன செய்ய முடியும்? நீ என்னடா பண்ணிடுவே? உன்னால என்ன ஒண்ணும் புடுங்க முடியாது. புடுங்க முடியாது சொல்றேன்ல. பாருங்க, பெருசா பேச வந்துட்டான். போதும், நிறுத்துங்க. என்ன சண்டாங்க? எஸ் ஏ ராஜன் இருக்காரா இல்லையா? இல்ல. எங்க போயிருக்காரு? தெரியாது. நீ தானே என்ன ஸ்டேஷனுக்கு வர சொல்லி போன் பண்ண? என்ன விஷயம்? என்ன விஷயம் உங்களுக்கு தெரியாதா? ஏதோ ஒரு வேலை இல்லாத வெட்டி பைய யானை வெடியும் லக்ஷ்மி வெடியும் கொளுத்தி யானை மேல போட்டதுக்காக எங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு தேவையில்லாம கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வெட்டி பையன் இல்ல, உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறானே இந்த விளங்காதவன் தான். யார பாத்திர விளங்காதவன்? என்ன வெட்டி பையன் சொன்ன ஒன்னதா ஐயா? நாக்க அறுத்துருவண்டா. எங்க அறுப்பாக்கலாம்? இவன் வாய பாக்கவா? என்ன போன் பண்ணி வர சொன்ன? ஐயோ, இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, கோயம்பாடா. இந்த பாருங்க, ஏதாவது பிரச்சனை கிச்சனை பண்ணிட்டு இருக்கியா? பெரிய மனுஷன் கூட பாக்க மாட்டேன். ரெண்டு பேரையும் தூக்கி உள்ள போட்டு மீதி மீதி மீச்சிருவேன். புரிஞ்சதா உனக்கு? சார், எஸ்ஐ லைன்ல இருக்காரு சார். சரி சார், நான் தான் சார் பேசுறேன். என்ன சார்? ஆ, திருட்டு கைலாசமா? தெரியும் சார், பல தடவை ஜெயில இருந்து தப்பிச்சு போனவன் தானே. தெரியும் சார், அந்த லாஜில இருக்கானா? இதோ வரேன் சார். யோ வாடா முஜே, இங்க வாயா. முன்னாடி Thank you.
எத்தனை தடவை தான் என்ன பிடிச்சி உள்ள தழுவிங்க? நான் 33வது தடவையும் இங்க இருந்து தான் தப்பிக்க போறேன். முடிஞ்சத பாருங்க. இவ்வளவு வாங்கிய உனக்கு திமிர் அடங்கல. சார் வணக்கம் சார். நமஸ்கார். இங்க ஒரு கைது போடுங்க. இதோ இங்க. அட மணிமேகல, நல்லா இருக்கிய? அண்ணா உள்ள இருக்காரு. அண்ணா, மனுஷன் சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும். இப்ப வரேன்னு காலையில போனீங்க, மணி 2 போகுது. அண்ணிய கூட்டிட்டு போறதுக்காக அண்ணியோட அப்பாவும் அம்மாவும் காலையில இருந்து காத்துட்டு இருக்காங்க. நீ கிளம்பு, நான் பின்னாடி வந்துகிட்டே இருக்கேன். போய் சொல்றீங்க, வர மாட்டீங்க, மறுபடியும் லேட் தான் பண்ணுவீங்க. இந்த ரிப்போர்ட் எழுதி முடிச்சிட்டு நானும் கூட வருவேன். நீ போ. யோ சார், இந்த ரிப்போர்ட்டை ரூரல் எஸ்பி கிட்ட நீயே போய் ஒப்படைச்சிரு. ஓகே சார. சரி சார். எதையோ மறந்த மாதிரி இருக்கேன். ஐயோ, என் தங்கச்சி காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் நீ வீட்டுல தனியா தானே இருக்கணும். அது மட்டும் இல்லாம முதல் பிரசவம் அம்மா வீட்டுல தானே நடக்கணும். அதனாலதான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். வா. 5-6 உன்னை பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. 2 வர தூரம் தானே? இல்லைனாலும் நீங்க கோர்ட்டுக்கு வரும்போது என்ன வந்து பாக்கலாமே. அப்ப வீட்டுக்கு வரலாம், என்ன பாக்கலாம். என் குழந்தை என்ன பண்றான்னு பாக்கலாமா? அம்மக்களை பண்றான். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். என்னங்க மாலதி? என்ன நீ வரட்டுமா? பாய். மாலதி, இத வரேன்டி. ஏன் இப்படி கத்தி கல்லட்டா பண்ற? அண்ணி போனதால நீ இன்னைக்கு வர மாட்டியோ நினைச்சிட்டேன். அது எப்படி, காலையில விளையாடுறதுல கிடைக்கிற ஃப்ரெஷ்னஸே தனிதான். சரி சரி, ஏறு. ஆ ஓகே. குட் மார்னிங் மிஸ்டர் ராஜன். குட் மார்னிங். இல்லையா, கிரீடம், ஹெல்மெட்ட கேட்ட காலம் காத்தால அதுவும் இந்த ஊர்ல ஹெல்மெட் தேவைதானா? விடிய காலையில இந்த ஊர்ல ஹெல்மெட் யூஸ் பண்ண கூடாதுன்னு கோர்ட்ல ஆர்டர் போட்டுருக்காங்களா? என்னமா இல்ல, ஹெல்மெட் இல்ல உங்ககிட்ட? என்னண்ணா, நீ வாய மூடு. நாளையில இருந்து இந்த வழியா போகும்போது ஹெல்மெட் இல்லாம பார்த்தா ₹500 புடிங்கிடுவேன். என்னோட வாழ்க்கை லட்சியம் என்னன்னு தெரியுமா? என்னவா? எவ்ளோ பணம் கொடுத்தாவது ஒரு ஐபிஎஸ் ஆபீசர கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் பாரு உங்க அண்ணனுக்கு வைக்கிற வேட்டு. நீ பெரிய கோடீஸ்வரி, அதுவும் இல்லாம எம்ஏ எம்பிஏ படிச்சிருக்க. அப்ப ஒரு ஐஜி லெவல்ல ட்ரை பண்ண அதுதான் சூப்பரா இருக்கும். ஐஜியா? அது கொஞ்சம் ஓவரா தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்பதான் உனக்கு ஒரு நல்ல புருஷனோட காதலும் நல்ல தாத்தாவோட பாசமும் கிடைக்கும். சரி சரி, வண்டி எடு. ஹாய் பாமா, ஒரு நிமிஷம் இங்க வா. என்னோட பீரோல பணம் வச்சிருக்கேன், அதை எடுத்து வெடிக்காரங்க கிட்ட கொடுத்து. சரி, எப்போ வருவாங்க? நான் காலேஜ் போனும். அதுக்குள்ள வந்துருவாங்க. நான் கொஞ்சம் டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன், ஒரு மீட்டிங் இருக்கு. என்னைக்குமா யூத் ஃபெஸ்டிவல்? நாளைக்கு. எப்பமா கிளம்புற? சாயந்தரம் கிளம்புறேன். காம்படிஷன்ல யாரு ஜட்ஜஸ்ன்னு முன்னாடியே தெரிஞ்சா நம்ம செல்வாக்க பயன்படுத்தி உன்னை ஜெயிக்க வச்சிருவேன். உங்க ரெக்கமெண்டேஷன் ஒண்ணு தேவைப்படாது இல்லையாடி. சரி, அவ டேலண்டட், எல்லாத்துலயும் ஜெயிச்சிடுவா. நீங்க உணர்ச்சி வசப்பட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணி இருக்கிறதும் போயிட போகுது. வேண்டாம்னா விட்டுருமா.
வா நம்ம விளையாடலாம். எவ்வளவு லேட்டா வர ஆளுங்க பாரு. வரேன் வரேன் இரு. ஹாய் ஹாய். பரதநாட்டியத்தை தவிர வேற எதுல எல்லாம் கலந்துக்கிற? மோகினி ஆட்டம், மோனோ ஆக்ட், அப்புறம் பேச்சு போட்டி. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்காம நீ இந்த பக்கம் வந்துராத கண்ணா. நீ வேணும்னா பாரு, இந்த வாட்டி இவ்வளவுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். நீ என்ன மேல பாத்துட்டு இருக்க? ஷட்டில் எங்க இருக்கு? இல்ல இல்ல, இன்னைக்கு இடியோட மழை வருமான்னு பாத்தேன். பரடி கிண்டல் பண்ணாத, கண்டிப்பா அவ பிரைஸ் வாங்குவா, அதை நீ பாக்கதான் போற. அப்படியா? அப்படின்னா சந்தோஷம். ஐயோ என்னடா அழுறியா, நான் சும்மா கிண்டலுக்கு தானே சொன்னேன். சரி சாயங்காலம் பாக்கலாம். நான் வரல. வான்னு சொன்னேன். ஐயோ அவர்க்கா, நீ போ. அப்ப انا கிளம்பட்டுமா பாமா? இன்னொரு கேம் விளையாடி போலாம். இல்ல, நான் ரஞ்சினி வீட்டு வரைக்கும் போறேன் நோட்ஸ் எடுக்கிறதுக்காக. ஹே நாட்டி, நான் வருவேன். நீ என்ன சொன்னாலும் நான் உன பார்க்க வருவேன். ஐயோ வேண்டாம் சசி, நீ வந்தனா நான் ரொம்ப நர்வஸ் ஆயிடுவேன், அதுக்காக தான் நான் வரவேண்டாம்னு சொல்றேன். சரி, நான் உன்னை நேர்ல பார்க்கல, ஆனா மறைஞ்சிருந்து உன பார்க்கலாம்ல. வேண்டாம் சசி, நீ வரவேண்டாம். சரி, நான் இதோட வரமாட்டேன். பை பை. பை. சரி, ஆல் தி பெஸ்ட். நோட்ஸ் வாங்கிட்டியா? இங்கதான் ரஞ்சினி வீடு இருக்கா? அது நான் இப்பதான் அங்க போறேன். நான் பார்த்தேன், நீயும் அவனும் கொஞ்சம் கொலாவறத. பல தடவை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், என்னதான் இருந்தாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவனுக்கு எனக்கும் காதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஜஸ்ட் அவனை பார்த்தேன், நின்று பேசினேன், அவ்வளவுதான். சசி நம்ம ஊருக்கார, எனக்கு நல்லா தெரிஞ்சவன், அதனால சும்மா பார்க்கும் போது ஒரு ஹலோ சொன்னேன், அவ்வளவுதானே தவிர நீ நினைக்கிற மாதிரி காதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளவுதான். இப்படி நீ நீட்டு முழக்கும் போதே எனக்கு தெரியுது அதுக்கு மேல ஏதோ இருக்குன்னு. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, உனக்கு பொறாம பொறாம. வாடி போலாம். என்ன கோச்சுக்கிட்டியா? ஹாய் ஹாய், குட் லக். மெடலோட தான் வரணும். உன்னை நம்பி நான் நிறைய பெட் கட்டிருக்கேன். நீ தான் இந்த வருஷம் இன்டர் காலேஜ் சாம்பியன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அதுல உனக்கு சந்தேகமே வேண்டாம், இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஏமா இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படிமா? பஸ் போயிர போது கிளம்பு. பை பை. உடம்பெல்லாம் பயங்கர வலியா இருக்கு, ஏதாவது மருந்து கிடைக்குமா? இது என்ன மெடிக்கல் ஷாப்பா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. ரூட்டி மாத்திரத்துக்கு ஆள் வரட்டும், மாத்திரை வேணா வாங்கி தரேன். அதுக்குள்ள நான் செத்து போயிடுவேன் சார். என்னால முடியல சார், குளிர் ஜுரம் மாதிரி இருக்கு சார். போத்திக்கிறதுக்கு போர்வையாவது கொடுங்க சார். வேணும்னா ஒண்ணு பண்றேன் சார். சார் 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 என்னயா சார்? அது என்ன சார்? அந்த திருட்டு பையன் கேசவன். கேசவன் வாசப்புல இருந்து தப்பிச்சிட்டான் சார். ஓய்யா
ஹலோ, கண்ட்ரோல் ரூமா? அது வந்து யோ, நீ ஏன் திறந்து விட்டியா? குளிருதுன்னு சொன்னா அதனால போர்வை கொடுத்தேன். சாரி, இந்த ரவீந்திரனை இல்ல உங்க ஓனனை எப்படியாவது காப்பாத்தணும். நான் இதுல தலையிட்டா உனக்கு டிஸ்மிஸ் நிச்சயம். நான் தலையிடல, உனக்கு சஸ்பென்ஷன் தான். எது வேணும் உனக்கு? தலையிட வேண்டாம். நான் தலையிட மாட்டேன். தோஷம். சார், எல்லாரும் வந்திருக்காங்களே, ஏதாவது பிரச்சனை ஆகுமா என்ன? ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை உனக்கு இங்க இருந்து சீட்டு கிழிஞ்சிடும். தேவையில்லை. வழி இருக்க திருப்பதி கோயில். அம்மா தாயே, என்னோட விஷயத்தையும் சொல்லிருந்த. Thank you.
சித்தி, 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 நான் கூப்பிடுறது உங்களுக்கு கேட்கலையா? என்னாச்சு? வெளியில போறேன்னு சொன்னேன்ல. ஆமா, நீ ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி ஆயி ரொம்ப நேரம் ஆச்சு. ஐயோ, செயின் வளையல எல்லாம் எங்க? அது அது என்னன்னா பீரோக்குள்ள வச்சிருக்கேன். நிஜமாதான், நீ வெயிட் பண்ண, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். என்னடி வா சொல்ற? என்ன சார், ரயில்வே ஸ்டேஷன், புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு, எல்லா இடத்துலயும் அந்த பொண்ணோட போட்டோ கொடுத்துட்டு வந்துட்டேன் சார். யாருமே அந்த பொண்ணை பாக்கலையா சார்? ஆனா நான் சாதாரணமா விடுவனா? நாலு பிச்சைக்காரங்களை பிடிச்சி அடி அடினு அடிச்சு கேட்டேன் சார். அவனுக்கும் தெரியாதான் சார். ஆபீஸ் பிரைவேட் ஹாஸ்பிடல் எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன் சார். ஒருவேளை அனந்தா போனமா? ஊரை கூட்டாத, மெதுவா சொன்னா போதும். அந்த பொண்ணோட ரூம் எங்க இருக்கு? இந்த ரூம் தான் சார். அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே, என்ன அவன் பேரு? சசி. சசி வெறும் ஃப்ரெண்டு தான். ஆமாமா, ஃப்ரெண்டு பேக். ஊட்டி கொடைக்கனால நீ எங்கேயாவது போய் தேட சொல்லு. ரெண்டு பேரும் அங்கதான் தங்கியிருப்பாங்க. அங்க எதுக்கு? இப்ப அதானே சேஃபஸ்ட் பிளேஸ். நேத்து ராத்திரி நீங்க யாராவது ஏதாவது பாத்தீங்களா? ஐ மீன், அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றதோ இல்ல போறதோ ஏதாவது? இல்ல. நீங்க பாத்தீங்களா? பாக்கல. நீங்க ஏதாவது பாத்தீங்களா? தெரியல சார். தெரியல. போலாம். கம்பி அறுத்துருக்குது. எல்லாம் இந்த கேச வேலை தான் சார். இந்த ஆக்ஷா பிளேட வச்சு ஜெனரல் கம்பி அறுத்து உள்ள இறங்குறது அவனோட ஸ்பெஷாலிட்டி சார். ஜெயில இருந்து தப்பிச்சு நேரா இங்க வந்துட்டான். ஜெனரல் கம்பி அறுத்து ரூம் குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி
காணாம போன அந்த பொண்ண ஒருவேளை அவன் பாத்திருக்கலாம். அவனை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே சார். பொண்ணை பார்த்துட்டு அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான் சார். இனி அந்த பொண்ணோட பணத்தை மட்டும் தான் சார் தேடணும். பாமா கொஞ்சங்க வா. அந்த பொண்ணு யாருக்கிட்டையாவது நெருங்கி பழகிறாளான்னு தெரியுமா? யாரையாவது லவ் பண்ணலான்னு கேக்குறேன். சசின்னு ஒருத்தரை விரும்பினா. இவன் தான் சசியா? ஆமா, சுசீலாவோட பையன் சசி. அவன் முன்ன மாதிரி இல்ல, இப்ப ரேட்டெல்லாம் பயங்கரமா ஏத்திட்டா. உக்கர் உக்கர் உக்கர், நல்லா சிக்கிட்டா. என்ன போலீஸ் உள்ள போட்டுட்டாங்க? ரைடு ரைடா? ஆமா. ஐயோ, இன்னைக்கு நடக்காதா? இன்னைக்கு நடக்காது போல இருக்கு. உன் பையன் பேரு சசி தானமா? ஆமா சார். அம்மா என்ன வேலை செய்யறான்? அம்மா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சார். அப்ப வருமானமே கிடையாது, நீ என்ன வேலை செய்யறமா? பையனை பத்தி மட்டும் கேளு, அவங்களுக்கு கிடையாது. சரி, அவனை கூப்பிடுமா? அட, உன் பையனை கூப்பிடுமா? இப்ப இங்க இல்ல சார். இருக்க மாட்டான். நேத்து தானே எஸ்கேப் ஆனா? என்ன காரணம் சொல்லிட்டு போனா? ஃப்ரெண்டோட கல்யாணம்ல. ஆமா சார், ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தான் போய் இருக்கேன். அதான சொல்ல முடியும். ஒரு பொண்ண கூட்டிட்டு ஓடறேனா சொல்ல முடியும் சார்? என்ன சார் சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் போக போக புரியும். இந்த பைக் அவனோட தானே? ஆமா சார். வாயா டபார், அவங்கிட்ட சொல்லி வை, எங்க கிட்ட இருந்தா அவனால தப்பிக்கவே முடியாது. யோ, மேல மேல வந்து முட்டாதியா, தள்ளி வாயா. நீ இப்ப சொன்ன ரெண்டு விஷயத்தையும் முதல்ல இருந்து ஒரு தடவை சொல்லு. சுசிலா வீட்டுக்கு இன்னைக்கு எஸ்ஐ குரூப்போட வந்து பட்டைய கிளப்பிட்டார்ல. ஆமா. ரெண்டாவது டீயை எடுத்துக்கிட்டு நீ உள்ள போ. டீ அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா. ரெண்டாவது விஷயத்த சொல்லு. அந்த பொண்ணு காணாம போன இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும். ஜில்லுன்னு காத்தோட மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மழையில நனைய கூடாதுன்னு சின்னத்தாய் கடவோரமா ஒதுங்கினேன். பயங்கரமான இடி. அடக்கடவுளே. பாரதி, வண்டியில ஏறு, நான் வீட்டுல விட்டுறேன். வேணா வேணா, நானே போய்க்கிறேன். சரி, அவ்வளவுதான் நான் பார்த்தேன். உங்களுக்கு தான் தெரியும் அந்த பருத்தி ஒரு ராஜுவ. கம்பத்துல துணி சுத்தி இருந்தா கூட அதையும் அவன் விட்டு வைக்க மாட்டான். அந்த பொண்ணை மட்டும் சும்மா விட்டுவானா? அது மட்டும் என்னது? மோர் என்கிட்ட கொடு. மோர் எடுத்துக்கிட்டு மறுபடியும் உள்ள போ. பெரியவங்க பேசும்போது இங்க உனக்கு என்ன வேலை? போ. அது மட்டும் இல்லாம அதுக்கு மேலேயே நீ ஒன்னு பாத்திருக்க. அவ்வளவுதான் நடந்தது, வேற எதையும் நான் பார்க்கலையே. பார்த்திருக்க, வருத்தியூர் ராஜு அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா கார்ல தூக்கி போட்டுட்டு போனதையும் நீ பார்த்திருக்க. சத்தியமா நான் பார்க்கவே இல்ல சார். பார்த்திருக்க? பார்த்தேன். அவனோட கட்சி மேலிடத்துக்கும் சிஎம்முக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் டிஜிபிக்கும் இந்த கட்டுக்கதையை உண்மை மாதிரி மொட்டை கடிதாசி போடணும். லெட்டர்ல இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு, அந்த பொண்ணு காணாம போயிட்டான்னு ஒரே போடு போடணும். நோ நோ, மொட்டை கடிதாசி வேண்டாம். Section 3063. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். உனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டா ஏன் குழப்பமா இருக்கு? ஆமா, இப்ப சொன்னதெல்லாம் ஒரே செக்ஷன், ஒரே ஆக்ட், எல்லாம் ஒரே ஃபேமிலி. இவ்வளவு கேஸ்ல வாதாடனதா சொல்றீங்க? ஆனா ஒரு கேஸ் கூட கேட்கல நீங்க. குட் க்வெஸ்சன். எனக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? மத்தவங்களுக்கு விவரம் பத்தலையே. அதனாலதான் நான் என்னதான் விவரமா வாதாடினாலும் ஜட்ஜிங்க விஷயம் இல்லைன்னு கேச தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இல்லன்னா நான்லாம் தோக்க மாட்டேன். மொட்டை கடிதாசி ஒர்க் அவுட் ஆகாது. வேற அட்ரஸோட ப்ராப்பரா அனுப்பிடுவோம். உங்க அட்ரஸ்ல அனுப்பிடுவோமா? வேண்டாம், பரமக்குடி முருகன் பேர்ல. ஆமாமா, ஐயோ, அது என் பேர் இல்ல. என்ன ஐயா? ஆமா, உன் பேர்ல தான். டேய், நீ போய் 3-4 வெள்ளை பேப்பர் எடுத்துட்டு வா. வேணாம். எதுக்குப்பா இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி போய் கேஸ் உண்டாக்குறீங்க? இதெல்லாம் தப்பு இல்ல? தப்பா? 4 பேருக்கு நல்லது நடந்தா எதுவுமே தப்பு இல்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத நீ மறந்திருப்ப. அப்போ நான் இன்டென்சிவ் கேர்ல 1 மாசமா மூச்சு பேச்சு இல்லாம இருந்திருக்கேன். அடிச்ச அடியிலயும் உதச்ச உதையிலயும் மூட்டெல்லாம் கழண்டு போச்சு.
நினைச்சா உடம்பெல்லாம் இப்பவும் வலிக்குது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு இல்லாத பொய் கேஸ் எல்லாம் போட்டு என்ன லாக்கப்ல வச்சு அடிச்சு பிரிச்சு மேஞ்சானுங்க. எல்லாம் உனக்கு தெரியும்ல யாருக்காக செஞ்சாங்க? பருத்தியூர் ராஜுக்காகத்தான். அன்னைக்கு இங்க எஸ்ஐயா இருந்த அவனோட ஃப்ரெண்டு ஸ்டீபன். இன்னைக்கு இருக்கிற எஸ்ஐ ராஜு கூட என் ஃப்ரெண்டு கிடையாது. நான் எந்த ப்ரெஷரும் கொடுக்கல. அப்படி இருந்தும் என்ன பழி வாங்கறதுக்காக அவன் செஞ்ச வேலை இது. நான் விடமாட்டேன், பழி வாங்கியே தீருவேன். செத்து சாம்பலான உன் அம்மா வந்து விட்டு கொடுக்க சொன்னாலும் நான் விடமாட்டேன். நில்லு, நான் இப்ப சொன்ன விஷயம்லாம் உனக்கு பிடிக்கலன்னா அப்படியே மறந்துடு. அப்பாவை மாட்டி விடணும்னு நினைக்காத. நடந்தது ஆக்சிடென்டா இல்ல கொலையான்னு இந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சாகணும் சார். நீங்க வந்து வண்டியில் உட்காருங்க. வீணா புடிவாதம் பிடிக்காதீங்க. விழா வாரியா விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் பாடி எடுத்துட்டு போனா போதும். ஆமா சார், வண்டி எடுங்க சார். இப்பவே பாடியில இருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. போனோம்னா நாரத்தாயா செய்யும். ஆர்டிஓ வராம பாடியை நான் எடுக்க விட மாட்டேன். நீ யாரு? வண்டி எடுங்க சார். நீ போனா விட்டுருவனா? ஏய் என்ன செய்யணும் எனக்கு தெரியும். டியூட்டிய செய்ய விடாம தடுத்த ஏத்தே வண்டியில மந்திரியோட பினாமி காம கொடுற ராஜு ஒழிக. இத்தனை நாளா எனக்கு எதிரா நம்ம கிராமத்துலதான் கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப எஸ்பி ஆபீஸ்க்கு வந்து கோஷம் போடுறீங்களா? உங்களுக்கு எவ்வளவு துணிச்சாரு? ஆமா, நீங்க எல்லாம் யாரியா? அந்த ஆளோட கைக்குலி தானே? ஒரு நாள் கத்தி கூப்பாடு போட்டா அப்படி என்னதாயா கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். பொண்ணோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும். புரிஞ்சுதா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்காகவும் கோஷம் போட வந்த கூட்டம் இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் மானத்துக்கும் மரியாதைக்கும் கட்டுப்பட்டவங்க. உன்ன மாதிரி புது பணக்காரங்களோட அட்டகாசத்தையும் அராஜகத்தையும் போலீசாலையும் சட்டத்தாலையும் தட்டி கேட்க முடியாதப்போ நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்களை அடக்குவோம். பாக்குறியா? இவங்களுக்கு ஆதரவா நான் இருக்கேன். என்ன
கொஞ்சம் இங்க வாங்கல. என்ன விஷயம்? யார் யார் வந்திருக்காங்க? அதான் எஸ்பியும் டிஒய்எஸ்பியும் வந்திருக்காங்க. என்ன விஷயமா வந்திருக்காங்க? பரித்தியூர் ராஜுவை கைது பண்ண சொல்லி கங்காதரனும் அவங்க ஆளுங்களும் எஸ்பி ஆபீஸ்க்கு முன்னாடி தவம் இருந்தாங்கல்ல, இல்ல போராட்டம் பண்ணாங்கல்ல, அதை பத்தி தான் விசாரிக்க வந்திருக்காங்க. நான் வரட்டுமா? டீ எடுத்துட்டு போனா கத்துவாங்க. யார் வேணா எப்படி வேணாலும் பேசட்டும், ராஜுன்னு அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் தெரியும் அவங்க பழி வாங்கதான் அப்படி செய்யறாங்கன்னு, இதை யாரும் நம்ப மாட்டாங்க. என்ன பண்றீங்க இங்க? ஏமா, உன்னோட முக்கியமான ஃப்ரெண்டு தானே அந்த செத்து போன பொண்ணு. அப்போ கொலை பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டாமா? அதுக்கு தேவையான ஏற்பாட்டை தான் நாங்க இப்போ பண்ணிருக்கோம், ஓகேவா? அதனால நீங்க வெயில்ல கிடந்து வேகாம சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேருங்க, போங்க. சின்ன பொண்ணுங்க, வெயில்ல வாடி போயிடுவீங்க, வீட்டுக்கு போங்க. வாடி போலாம். எஸ்பி இல்லையா? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நடக்கிறது எல்லாம் உங்க ஏற்பாடு தானே? ஒரு நிமிஷம் பாக்கணும். இப்ப வேணா, உள்ள மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ராஜன் சார் இருக்காரா? ஆ, எல்லா சாரும் இருக்காங்க. உள்ளதான் போய் பாக்கணுங்கிற கட்டாயம் இல்ல, ஆனா மீட்டிங்ல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அது முடியவே முடியாது. முன்னாடி கத்தி கலட்ட பண்ணதுக்காக மட்டும் இல்ல, இது வெறும் முட்டைக்கடுதாசு மட்டும் இல்ல, பேர் அட்ரஸ் எல்லாம் தெளிவா எழுதி அனுப்பிருக்காங்க. இது அந்த முருகன் எழுதின லெட்டர் சார். இவன் அந்த கங்காதரனோட கையா. இவங்கெல்லாம் சேர்ந்துதான் அந்த படிங்கன்னு சொல்றேன் சார். யார் எழுதிந்தா என்ன விஷயம் என்னன்னு பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணோட டெட் பாடி கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. வேணும்னா தேதியை பாருங்க. பருத்தியூர் ராஜா அந்த பொண்ணை கார்ல கடத்தும் போது பார்த்த சாட்சி எழுதின லெட்டர் தான் இது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை யாருமே இது வரைக்கும் பார்க்கல. இந்த எவிடன்ஸ் வச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். போஸ்ட்மார்ட்டமும் ஃபைனல் ரிப்போர்ட்டும் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆக்சன் எடுக்கலாம் சார். ஆக்சன் எடுக்க இது போதும்னு சொல்றல்ல, அப்ப அரெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க பயப்படாம விசாரணை பண்ணுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன் சார். அவருக்கு இருக்கிற அரசியல் பலத்தை பார்த்து பயப்படுறீங்க, அப்ப உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. ஒரு பொண்ணு தானே.
ராஜு அண்ணாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டிருப்பேன், எங்க அண்ணன் மேல உங்க அண்ணாவுக்கு சந்தேகம் இருக்கான்னு. சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாதுடி. நேத்திக்கு கூட அந்த தர்ணா பண்ணவங்களை பத்தி நாங்க சீரியஸா எடுத்துக்கலன்னு அண்ணா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. பின்ன ஏன் எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ணாரு? எங்க அண்ணன் மேல எந்த தப்பும் இல்ல. எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்றதுக்கு உங்க அண்ணா எவ்வளவு லஞ்சம் வாங்கினாரு? அனாவசியமா பேசாத, எங்க அண்ணா அந்த மாதிரி ஆள் கிடையாது. பின்ன எதுக்காக எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ணாரு? வெளியே விட சொல்லு, இப்பவே ரிலீஸ் பண்ணியாகணும். கங்காதர இல்ல, அவங்க அப்பனே வந்து சொன்னாலும் நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன். என் மனசுக்கு எது சரியின் படுதோ அதை மட்டும் தான் எப்பவும் செய்வேன். உன் அண்ணா அவ்வளவு யோகி அண்ணா, எதுக்கு அந்த நேரத்தில் அந்த பொம்பளை வீட்டுக்கு போனா? அவங்க யார் என்னன்னு தாலுக்கு தெரியாது சார். சார் என்னையா? கங்காதரன் சார் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டும் காஸ்ட்லி. இது மாலை பொக்கேங்கிறதுலாம் புரியுது, ஆனா எதுக்குன்னு தான் புரியல. இந்த ஸ்டேட்ல 445 டிஜிபிகள் இருக்காங்க, அதை விட 2 மடங்கு ஐஜிக்கள் இருக்காங்க, அதை விட 5 மடங்கு எஸ்பிக்களும் டிஒய்எஸ்பிக்களும் இருக்காங்க, அப்புறம் 1000 கணக்கான இன்ஸ்பெக்டர்களும் கான்ஸ்டபிள்களும் இருக்காங்க. இதுல இருக்கிறதுலயே திறமையானவர் நம்ம எஸ்ஐ ராஜன் சார் மட்டும்தான். டபுள் ஸ்ட்ராங். நம்ம எஸ்ஐ ராஜன் சார் சிங்கம்ல, இவரை தவிர வேற யாருக்கு பருத்தியூர் ராஜுவை தூக்கி லாக்அப்ல வைக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கு? ஏ குமுளி, நான் எப்போ உள்ளே இருந்துட மாட்டேன், வெளியே வந்து உனக்கு இருக்கு. கேட்டிங்களா சார், உங்க எதிரிலேயே மிரட்டறான் பாத்தீங்களா? சும்மா இருக்கணும், சும்மா நோண்டிட்டே இருந்தா. எஸ்ஐ ராஜுவே நீதி வழங்கு, போலீஸ் அராஜகம் ஒழுக, போலீஸ் அராஜகம் ஒழுக, போலீஸோட அதிகாரம் ஒழுக, போலீஸோட அதிகாரம் ஒழுக, போலீஸோட அதிகாரம் ஒழுக. நம்ம எஸ்ஐ ராஜன் மாதிரியே இருக்கே. ஓரளவுக்கு அப்படிதான் இருக்கு. அப்படி இல்ல, அவரை மாதிரியே இருக்காரு. நீ என்னடா மூஞ்சில தொப்பி மாட்டிருக்க? நான் கெட்டவன், என் பேரை கேட்டால நீங்க எல்லாம் ஆடிடுவீங்க. பார்த்த சாரதி, அலர்ஜி இருக்கிறதுனாலதான் இதை வச்சிருக்கேன். நானும் ஒரு கெட்ட ரவுடி, எனக்கு அலர்ஜி கிடையாது. என்ன சாரதி, நீ போய் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. என்னால முடியாது, நீங்களே போய் கேட்டுக்கோங்க. அப்படின்னா நானும் கேட்க மாட்டேன், விடு. அவங்க நம்ம கிட்ட தான் வராங்க போல இருக்கு. ஆமா, இந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? நீ யாரா மோத, அத சொல்லு. உனக்கு கண்ணு தெரியாதா? இல்ல, நாங்க முன்னாடி தானே நிக்கிறோம். நீங்க தானா? நாங்க தான். நீ முழிக்கிறத பார்த்தா திருட மாதிரியே தெரியுதுடா. உங்களுக்கு யாரு வேணும், எதுக்குடா வந்தீங்க, எதுக்குடா இங்க வந்தீங்கன்னு கேக்குறேன். அல்பம் 5 நிமிஷம் பாக்குறதுக்கு 500 ரூபாய் வேணுமா? 500 ரூபாய் அடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து இதே பிரச்சனை தான். போஸ் குடுக்கற. டேய், அவங்க என்ன சொன்னாங்க? நம்ம பார்க்க வந்தாலும் உள்ளதான் இருக்கேன், 5 நிமிஷம் அவங்க கிட்ட பேசணும்னா 500 ரூபாய் கொடுக்கணுமா? ஏய், எங்கடா கிளம்பிட்ட? ஏற்கனவே ஒருத்தன் உள்ள இருக்கான், பருத்தியூர் ராஜு.
அவரை பார்க்க தான் வந்திருக்கோம். நான் அவரை மீட் பண்றதுல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ஆமா, நீ எதுக்கு அவனை பார்க்க போற? நீ யாரு? கண்டிப்பா தெரியணுமா? மட்டும் போதும், உள்ள என்னெல்லாம் பண்ணனும்ங்கிறது எங்களுக்கு தெரியும். விஷயம் அதானே? வீடு வேணும்னா வீடுனா கூட எனக்கு ஓகே தான். ஹலோ, என்னயா? ராஜுவுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். முதல்ல கையடியா. நாங்க மூணு பேரும் கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருப்போம். அந்த மரணத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. என் தங்கச்சி மாதிரி தான் அவ மேலையும் பாசம் வச்சேன். சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு நல்லா தெரியும். போதும், உன் பழைய புராணம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த பொண்ணு நீ தான் கொன்னியான்னு விசாரிக்கவும் நான் இங்க வரல. உன்னை இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கிறதுக்காக உன் கட்சிக்காரங்க தான் என்ன அனுப்பியிருக்காங்க. ஆமா, நீங்க யாரு? உன்னை காப்பாத்துறதுக்காக உன் கட்சிக்காரங்க தேவையான பணத்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தெரிஞ்ச போதும். உன்னை என்னை கோர்ட்டு கூட்டு போறாங்க? கோர்ட்ல இருந்து இப்பதான் வந்தோம். போலீஸ் விசாரணைக்காக கொஞ்ச நாள் என்ன லாக்அப்ல வச்சிருக்காங்க. டைம் ஆச்சு சார், சீக்கிரமா கிளம்புங்க சார். சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். கடவுளே, அவங்க வந்துட்டாங்க சார், சீக்கிரம் கிளம்புங்க சார். இங்க இருந்து சார் வேற வந்துட்டாரு. அவர் கேட்டா என்ன சொல்றது? போங்க. பேர் என்ன? ராஜாமணி. செல்வமணின்னு கூப்பிடுவாங்க. அல்வமணியா? என்ன தொழில் பண்ற? கண்டிப்பா போலீஸ் கிட்ட சொல்லிக்கிற தொழில் இல்ல. நீ எதுக்கு வேணா வந்து பார்த்த? அரசியல்வாதிகளுக்கு ஆதரவா நீங்க ஒரு பொய் கேஸ் உருவாக்கிருக்கீங்க. அதுல இருந்து அவனை காப்பாத்தான் நான் வந்திருக்கேன். என்ன சொன்ன? காப்பாத்த வந்திருக்கேன்னு. நீ காப்பாத்த போறியா? கண்டிப்பா காப்பாத்துவோம். நாங்க நினைச்சத நடத்தி காட்டுவோம். இப்பவே நடத்துறா, பாக்கலாம். போய் காப்பாத்த. போ, வேலை கை வைக்காதீங்க. வேண்டாம் வச்சா என்னடா செய்வ? நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனால் எப்பவுமே என்னோட கை நான் சொன்னால் கேட்காது. அதான் பிரச்சனை. நான் அடிக்கணும்னு இறங்கிட்டா நீ இல்லை, எவனாக இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். அதெல்லாம் யோசிச்சு கை வந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் போவேன். தம்பி வட, அப்போ நாங்கள் கிளம்பலாம்ல? அண்ணா, நம்ம கிளம்பிடலாம். என்ன தெரியாது? அதெல்லாம் போகட்டும். சரி, வீட வாடகைக்கு எடுத்திருக்கியா இல்ல சொந்தமா வாங்கிட்டியா? வாடகைக்கு தான். அது புத்திசாலித்தனம். அப்புறம் எத்தனை நாள் டேரா போட போறீங்க? இந்த சரக்கு காலி ஏற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். ஏடா இப்படி ஓசி குடி குடிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நான் இவரை பத்தி கேட்டேன்டா. நாங்க நினைச்ச காலி நடக்கிற வரைக்கும் இங்கதான் டேரா. பருத்தியூர் ராஜாவை வெளியே கொண்டு வர்றது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஏன் முடியாது? இந்த ஆள் மாதிரி ஓசில எது கிடைச்சாலும் வாங்கி அடிக்கிறவர் இல்ல எங்க எஸ்ஐ. ஒரு தப்பு நடந்து போச்சு, அக்கிஸ்ட் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டான். ஓனா நீ தானே தப்புக்கு விட்ட? என்ன ஓனா ஓனான்னு கூப்பிடக்கூடாதுன்னு பல முறை நான் சொல்லியிருக்கேன். எங்க அப்பா அம்மா எனக்கு ஒரு அருமையான பேரு வச்சிருக்காங்க. ஆமா, அது என்ன பேரு சொன்னேன்? ஓனா ரவீந்திரன். அப்படி தெளிவா சொல்லணும் பேரு. இது அதெல்லாம் இருக்கட்டும். நீ சொல்ற மாதிரி உங்க எஸ்ஐ நியாயமான ஆளா இருந்தா பொய் கேச போட்டு பருத்தியூர் ராஜுவை ஏன் உள்ள தள்ளனும்? என்ன சொன்ன? என்னடா நீ பாட்டுக்கு போலீஸ் ரகசியம் மொத்தத்தையும் உடைச்சுக்கிட்டு இருக்க? இந்த விஷயம் எஸ்ஐ ராஜுக்கு தெரிஞ்சா என்ன ஆகணும்? சாட்சியும் ஆதாரமும் கோர்ட்டுக்கு போலனா
உங்க சார் என்னைய புடுவாரு. அது வந்து உலக மாரத்துக்கு ரெண்டு புள்ள காவல தான் பாவீங்களா, அதையும் எடுத்துட்டாங்களா, தடைய காலி பண்ணிட்டாங்களே. நாடா போலீஸ் ஒரு மரியாதை எல்லாம் பாட்டில் எடுத்து போறீங்க, நமக்கு அவ்வளவுதான் மரியாதை, வாப்பலாம் கூப்பிட்டானுங்களா, அதே மன பிராந்தி கூப்பிட்டாங்க. யார் நீங்க, என்ன வேணும்? நீ அந்த குமளி கங்காதரனோட பொண்ணு தானே? ஆமா. ஏ சிரிக்கிறீங்க? இல்ல, இப்ப நீ எவ்வளவு ஸ்டைலா டூ வீலர்ல பந்தாவா போய்கிட்டு இருக்க, ஆனா இனிமேலும் நீ ஆம்புலன்ஸ்லயும் வீல் சேர்ல தான் பயணம் பண்ண போற, அதை நினைச்சுதான் சிரிச்சேன். நீ என்ன சொல்றீங்கன்னு புரியல. இன்னும் அவன் சொல்றது புரியல. போய் கேஸ் போட்டு ஒருத்தனை உள்ள தள்ளியிருக்கான்ல உங்க அப்பா, இனி ஏதாவது இன்ஃபுளுன்ஸ பயன்படுத்தி அந்த கேஸுக்கு ப்ராசிக்யூட்டர் ஆகி அவரே பொய் சாட்சிகள் எல்லாம் உருவாக்கி பருத்தி ஒரு ராஜுவ நிரந்தரமா ஜெயில தள்ளணும்னு முடிவு பண்ணிருந்தீங்கன்னா உன் கெதி அதோ கெதி. இப்படி 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 போய் உங்க அப்பா கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. நாங்க எல்லாம் மோசமானவங்க இல்ல, முக்கியமானவங்க. ஒழுங்கா வீடு போய் சேர வழிய பாரு. புருஷோத்தம எதுக்கு இருக்க? மனசுல வச்சிருந்த இவன் பார்க்கவே ரொம்ப பயங்கரமான ஆளா தெரியறானே. போலாமா? ஏதோ வந்துட்டோம், வந்ததுக்கு அவங்க கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடுவோம். பெருசா மிரட்டாம சின்னதா மிரட்டிட்டு போலாம். ஆமா, என்ன விஷயம்? ஒரு பொம்பளை புள்ளைய வழி மறிச்சு உன் வீரத்தை காட்டக்கூடாது. நீ ஆம்பளையா இருந்தா எங்க கூட போது. தம்பி, மிரட்டினதும் பயந்து ஓடுறத பத்தி அறிவு கட்டவன அவன்டா. யாரு பயந்தது? யார பார்த்து பயந்தது? இந்த முஞ்ச பார்த்தா உதவாங்கிறதுக்காக வண்டி எடுத்து வந்திருக்கீங்க. எங்க தலைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது. தலைநகரத்திலே பெரிய தலை, சும்மா கிடக்கிடன்னு நடங்க அவர் பேரை கேட்டால 9 கொலைகேஸ், 12 கத்தி குத்து, 21 அட்டம் பண்ற அண்ணன் பேர் இல்லாத ஸ்டேஷனே கிடையாது தெரியுமா? போதும் தம்பி, ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணாத. 9 வாழை கொலை கேஸா இருக்கும். ஒரிஜினல் கொலை கேஸுக்காக வக்கீலுங்க வாதாடுறத பாத்துருக்கேன், கேட்டிருக்கேன், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தலை நில்ற. இனிமே பொண்ணுகளை ரோட்ல வழிமறிச்சு கலாட்டா பண்றீங்கன்னு கேள்விப்பட்டா நான் மிருகமா மாறிடுவேன். ஜாக்கிரதை, அடக்குவோம் மிரட்டுவோம், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. உனக்கு பயமா இருந்தா பொண்ணு வீட்டுல வச்சு பூட்டிக்கியா? இல்லன்னா உன்ன பண்ண, முன்னாடி 4 அடியாட்களோடவும் பின்னாடி 4 அடியாட்களோடவும் ரொம்ப பாதுகாப்பா உன் பொண்ண வெளியில அனுப்பு. புரிஞ்சதா? ஜெல்வமணி ஒரு வார்த்தை சொன்னா சொன்னாதான், உள்ள இருக்க பருத்தியூர் ராஜாவை வெளியில கொண்டு வருவோம்னு சொன்னா நாங்க செஞ்சா தீருவோம். உன்னால முடிஞ்சத பாத்துக்க. என்ன கோவம் வரதுக்கு முன்னாடி கிளம்பி போயிருங்க, போங்க. எட்ரா காரே, என்னடா சொன்ன அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க நினைச்சேன். உடம்பெல்லாம் வலிக்குது, வாடா போலாம். ஐயோ, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, கொசு அடிச்ச, தாங்க முடியலடே. ஊர்ல இருக்கிற எல்லா கொசுவும் என்னதான் கிடைக்குது. அச்சரே, நீனும் தூங்கல? இல்ல, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நடு ரோட்ல சந்தேக கேஸ் பிடிக்கிறதுக்கா? இல்ல சார். எஸ்பி போன் பண்ணி சொல்ல போது முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சரி சரி, நான் அப்புறம் போன் பண்றேன். நம்பலாமா? குட் நைட். யோ சார், குவாலிஸ் அப்படின்னு தானே சொன்னாங்க, அந்த வண்டியை விடு. ஓகே சார். போ.
உடனே ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. இறங்குப்பா இறங்குச்சா யாரு? நாதா அம்மா. நீ வரும்போது யாராவது பார்த்தாங்களா? இல்லப்பா. எத்தனை நாள் தான் இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்ப? அந்த கேஸ்ல தான் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல, அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்க? அந்த எஸ்ஐ கண்ணல மாட்டாம இருக்கதா? அம்மா, நீ இதை ஒண்ணுமே பண்ணல, அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. எனக்கு அது என்னன்னு தெரியணும். இப்ப என்னால சொல்ல முடியாது. பணம் எங்க கொண்டு வந்தியா இல்லையா? உண்மையை சொல்லுடா, என்ன விஷயம்? அம்மா, வெறும் கையோட தான் வந்தியா? போ கிளம்பு. இருப்பா. எங்கட செல்வமணி? அவர் இங்க இல்ல. எங்க பாருக்கா? அத உன்கிட்ட சொல்ல முடியாது. நல்லவேளை என கோவரத்துக்குள்ள கிளம்பிட்டாரு. நீ எதுக்கே மறுபடியும் வந்த? சார் உள்ளதா இருக்காரு, நீ கிளம்பு. உடம்பதையா, உங்க சாரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன வழி எப்படி இருக்கு? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் ஒளிஞ்சிருந்து அடிக்க தானே தெரியும். ஆம்பளை இருந்தா நேர்ல வந்து அடிக்கணும். முதல்ல ஒளிஞ்சிருந்து அடிக்க வேண்டியது, அப்புறம் காப்பாத்த வேண்டியது. நல்லா இருக்க. இதுக்கு மேல நீ நாடக ஆடினாலும் நான் உன்ன நம்ப மாட்டேன். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். உள்ள இருக்கிறவன வெளியெடுக்கிறது நடக்காது. பரவாயில்ல, உஷாரா இருக்கீங்க. ஆமா, நீ அந்த கேஸ்வரோட ஆள் தானே? எடுத்துரா. அந்த புறம்போக்கு இப்ப எங்க இருக்கான் சொல்லு. தோ என் பேக்கெட்ல இருக்கான், எடுத்துக்க. கொண்டு வரேன்டா. அவன் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அவனை வெளியே கொண்டு வந்துட்டு தான் வருவேன். இதை சொல்லதான் என்ன தேடினீங்களே? உள்ள இருக்கிறவனை வெளியே கொண்டு வர நான் எந்த நாடகமும் ஆட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பக்கம் சார். ஹாய் கிரடா, ஹாய். என்னாச்சு? இங்க ஒரு ஆளு முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு நான் ரூம்க்குள்ள வந்தப்போ இங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தான். அவன் முகத்தை மூடிட்டு இருந்தான். என்ன பார்த்ததும் மூடிட்டான். ஓடுனாங்கல? இல்ல. என்னையாச்சு? ஓடிட்டான் சார். நீங்களா எதுக்கு இருக்கீங்க? அது சரி, லாக்அப்ல இருந்தவனே வெளியே விட்டுட்டு வேடிக்கை பார்த்தவங்க தானே? வாங்க ஐயோ. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அன்னைக்கல்ல, என்னைக்குமே பருத்தி ஒரு ராஜு உங்க வீட்டுக்கு வந்தது இல்ல. அதானே போலீஸ் கிட்ட அன்னைக்கு எல்லாம் உண்மையே சொல்லிட்டேனே. அது போலீஸ் கிட்ட சொன்னது. கோர்ட்ல என்ன சொல்லணுமோ அததான் இப்ப உன்கிட்ட சொன்னாரு. உண்மையை மாத்தி சொன்னா போலீஸ் என்ன சும்மா விட்டுருமா? மாத்தி சொல்லலன்னா நாங்க உன்ன சும்மா விட்டுருவோமா? யார் கையால சாவணுங்கறத முதல்ல நீ முடிவு பண்ணு. சொன்னது புரிஞ்சதா மாவல? யாருக்கிட்ட? உன் பையனும் செத்து போன அந்த பொண்ணும் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அத பத்தி எல்லாம் எனக்கு சரியா தெரியாது. ஆனா அவன நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணதுன்னு சொல்லிருக்கா. நிறைய பொண்ணுங்க லவ் பண்றதுக்கு உன் பையன் என்ன பெரிய மன்மதனா? ஒரு 18 பேர் இருப்பாங்களா மாவல? யார்கிட்ட? அதெல்லாம் அவன் சும்மா வந்தாக்கு கூட சொல்லிருக்கலாம்ல. உன் பையன் இப்ப எங்க இருக்கான்? போலீஸ்க்கு பயந்து அவன் இந்த பக்கம் வரதே இல்ல. அவன் எதுக்கு போலீஸ்க்கு பயப்படுறான்? அவன் மேல போலீஸ்க்கு சந்தேகம் இருக்குல்ல மாவல? யார்கிட்ட? அவன் தானே அந்த பொண்ணை கொண்டு தூக்கி எறிஞ்சது. அந்த
வக்கீல் கங்காதரனோட கொடுக்கு ஒருத்தருக்கான லெட்டர் எழுதின சாட்சி. அவன் பேர் என்ன? தபே, அவனை முதல்ல தூக்கு. தூக்கிடுவான். போலீஸ்கிட்டயோ கங்காதரன் கிட்டயோ நீ என்ன போய் வேணா சொல்லிக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. கோர்ட்ல என்ன சொல்லணும் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. ஐயா கைய முறுக்காதீங்க, அந்த வீட்டு பக்கம்ட்டு நான் போனதே இல்ல. பருத்தூர் ராஜுவே அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. இனிமே மாத்தி சொன்ன. ஐயோ இல்ல, சொல்ல மாட்டேன். யோ அடிக்கலையா? இல்ல அடிக்கலையா? முருகா என்னடா ஆச்சு உனக்கு? பதில் சொல்றா. அன்னைக்கு என்ன ரோட்ல தடுத்து நிறுத்தி மிரட்டினாங்கல்ல, இதுவும் அவங்க வேலைதான். ஆரம்பிச்சிட்டானுங்களா? என்னால முடியல, ரெண்டு பக்கமும் வாசிட்டானுங்க. சொன்னா நீங்க அடிக்கிறீங்க, சொல்லன்னு அவங்க புலக்கிறானுங்க. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இல்லாதையும் பொல்லாதையும் சொல்ல வைக்காதீங்கன்னு. சரி, அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. நம்ம இடத்துல ராஜுவை நான் பார்க்கவே இல்லைன்னு கோர்ட்ல மாத்தி சொல்லணும்னு சொல்றானுங்க. அப்படி இல்லனா? இல்லனா எனக்கு சங்கு ஊதிருவானுங்க. ஓஹோ, இல்ல அந்த போய் கேஸ ஜோடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு தெரியும். உங்க கூடவே இருந்ததுக்காக இப்ப இவர் நிலைமை பாருங்க. ஆளாளுக்கு அட்வைஸ் பண்றாங்க. எழுதிர வேண்டியதான். எடு கோட்டையா கேட்டேன், கம்ப்ளைண்ட் எழுத பேப்பர் கேட்டேன். எங்க போயிட்டு வர? நான் டவுன் வரைக்கும் போனேன். அதுக்கே இவ்வளவு யோசனை? ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போன உன் பையன் திரும்பி வந்துட்டானா? வந்துட்டு திரும்பவும் போயிட்டான். எங்க? தெரியல சார், வேலை விஷயமா போனா. நீ உன் பையனை பார்க்க தானே டவுனுக்கே போயிட்டு வர? இல்ல சார். போய் சொல்லாத. டவுன்ல அவன் எங்க தங்கி இருக்கான்? சத்தியமா சொல்ற சார், அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே மறக்காத. அவனா சரண்டர் ஆயிட்டா சாட்சி ஆயிடுவான். அவனை நான் தேடி கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். சார் அப்படி அவன் என்னதோ தப்பு செஞ்சா? எந்த தப்பு செய்யலன்னா எதுக்காக ஒளிஞ்சிட்டு இருக்கான்? வணக்கம், மன்னிக்கணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருந்தேன். ஜீப்பை பார்த்ததும் அப்படியே இறங்கி வந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லை, புரிஞ்சுக்கங்க. சும்மா கும்முன்னு சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் என் மகளை ரோட்ல மறிச்சு அவன் மிரட்டினதை கூட நான் மன்னிச்சிடுறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த ராஸ்கலுக்கு உங்களை மாதிரியே முழு முழுன்னு அழகான முகம் இருக்குங்கிறதுனால ஒரு சின்ன சிம்பத்தி வந்துருச்சு. அப்போ உங்க அப்பா பேர் போனா கோயம்புத்தூர் தானே உங்க அப்பா? செக்ஷன் 121 படி எல்லாத்தையும் முறப்படி பண்ணிடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுல, ஓகே முடிவை நான் எடுத்துக்கிறேன், நீங்க மலையறங்க. நான் போகணுமா? வேணா ஸ்டேஷன்ல இடம் இருக்கு, வாங்களா? ஐயோ வேண்டாம், ரொம்ப விலை கொடுத்து வாங்க. உங்க அப்பா எந்த ஊர் காரணம் கண்டிப்பா வேண்டவே வேண்டாம். போயிட்டு வரட்டுமா? வண்டி ஏடுறா. சார் வீடு பூட்டி இருக்கு சார். தப்பிச்சிட்டானுங்களா பாருங்க. ஆனா உள்ள துணிமணியெல்லாம் இருக்கு சார். உக்காரு. ராஜாமணி,
டிஒய்எஸ்பி கிரைம் பிரான்ச் சப் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ். இவர் தாமஸ். செல்வமணி ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ். இனிமே அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். நிறைய கேள்விகளும் சந்தேகமும் உங்க மனசுல இப்பவும் இருக்கும். சரியான நேரத்துல உங்க சந்தேகம் தீந்துரும். பத்ராங்கிற பொண்ணோட மரணத்தை பத்தி விசாரிக்க தான் நாங்களும் இங்க வந்தோம். அது சம்பந்தமா நீங்களும் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணீங்க. அதே கேஸ விசாரிக்க தான் நானும் வந்திருக்கேன். தெரிஞ்சா நீங்க இல்ல, யாரா இருந்தாலும் கன்ஃபியூஷன் வரும். ஊருக்காரங்க சொல்றதை கேட்டு நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா? கங்காதரனோட பேச்சை கேட்டு பர்த்தியூர் ராஜுவை நான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களா சார்? நோ, நெவர். ஊருக்காரங்க பேசுறத வச்சு மட்டும் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுறது. அதே மாதிரி பர்த்தியூர் ராஜுவை வெளியே கொண்டு வர நாகார்ன நாடகத்தை நீங்களும் பெருசாக எடுத்துக்காதீங்க. அந்த ரவுடி கெட்டப்பில் நாங்கள் எல்லாரும் இங்கே இருந்தப்ப சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் நாங்கள் அந்த ரவுடி கெட்டப்ப களைச்சிட்டோம். இருந்தாலும் எதுக்கு சார் இந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் எல்லாம்? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. நேரம் வரும்போது நானே சொல்கிறேன். எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது சார். நீங்கள் யார் என்னன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டேன். நத்திங் டு ஒரே. நீங்கள் இது வரைக்கும் உங்கள் கடமையை தான் செஞ்சுருக்கீங்க. என்ன பிரகாஷ்? கரெக்ட் சார். நம்ம ரவுடி வேஷத்தில் கலாட்டை பண்ணாலும் அவர் டியூட்டியில் கரெக்டாக தானே இருந்தார். அப்புறம் பின்னாடி இருக்கவங்க அட்டகாசம் தான் தாங்க முடியல. ஓகே, நாங்கள் வரோம். கடவுளே நேரா வந்து உதவி கேட்டா கூட அவர்கிட்ட இருந்து கூட 500 புடிங்கிருவல்ல? அது என்னோட ஃபிக்ஸட் ரேட் சார். ஆமா, நீ என்ன சொன்னா ஃபிக்ஸட் ரேட்டா? இதோட நிறுத்திடுறேன். அந்த 500 கூட திருப்பி கொடுத்துறேன். ஆனா இதோட பிரச்சனையை முடிச்சிருங்க. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க சார். அப்ப நீ லஞ்சம் வாங்குறது மட்டும் இல்ல, கொடுக்கவும் செய்யற. ரெண்டுமே தப்பு சார். இந்த மாதிரி கலர் Dressல வந்து என்ன கவுப்பீங்க? நான் எதிர்பார்க்கல சார். என்ன சொல்லியா? என்ன எப்படியாவது இதுல இருந்து எஸ்கேப் பண்ணி விடுங்க சார். இப்ப நான் சஸ்பெண்ட்ல இருக்கேன் சார். பார்க்கலாம். ஒன்னு பண்ணட்டுமா? பேசாம டிஸ்மிஸ் ஏற்பாடு பண்ணிடுறேன் சார். வேண்டாம். உண்மை சொல்லணும்னா என்னால் இப்போ கூட இதை நம்ப முடியல சார். கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போக போக புரிஞ்சிடும். அப்புறம் நாங்கள் தான் விசாரிக்கிறோம்னாலும் நீங்களும் எங்கள் கூட இருக்கணும். என்ன பிரகாஷ்? கண்டிப்பாக வேணும் சார். நான் இருப்பேன் சார். ஓகே தான். அப்புறம் அந்த பருத்தி வராஜுவோட ஜாமீன் அப்ளிகேஷனை போலீஸ் சைடில் அப்ஜெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். ரொம்ப நாளாக ஸ்டேஷன்லேயே இருக்கான்ல, ஆனால் அதுக்காக அவன் நிரபராதின்னு நான் சொல்ல வரல. ஓகே சார், புரியுது சார். ஓகே ராஜா, பாய். சத்தியமா சொல்றேன். என்ன வந்துட்டு போறவங்க கிரைம் பிரான்ச் ஆளுங்க. சும்மா நீ என்ன பயமுறுத்த தானே சொல்ற சார்? இல்ல, இந்த ஓனர் ரவீந்திரன் என்கிட்ட சத்தியம் பண்ணி சொன்னான் சார். இவங்க கிரைம் பிரான்ச் ஆளுங்க தான். இனிமே விசாரணைங்கிற பேர்ல இங்க வந்தவங்க கண்டிப்பா டார்ச்சர் பண்ணுவாங்க. எதுக்கு? நீங்க இல்லாத நேரத்துல உங்களை பத்தி என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுக்கும் பருத்தியூர் ராஜுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? நீங்க என்ன மாட்டி விட்டுட்டீங்களே. கொஞ்சம் நாளைக்கு நான் கொஞ்சம் லாங்கா லீவ் எடுத்துக்கலாம்னு பாக்குறேன். ஆள் மாறாட்டம், ஸ்மூத் கேஸ், செக்ஷன் 121 சூப்பரா இறக்கிடலாம். கிரைம் பிரான்ச்ச ஒரு கலக்கு கலக்கறம் பாரு. சத்தியமா சொல்றேன், நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க போறது இல்ல. பாத்ரூமா? முதல்ல அவன் ஒரு ரவுடின்னு சொன்னீங்க, பொறுக்கின்னு சொன்னீங்க, பாக்குறதுக்கு உங்களை மாதிரியே இருப்பான்னு சொன்னீங்க. ஆனா இப்ப அவரு சுப்பீரியர் ஆபீசர்னு சொல்றீங்க. நீங்க அவரை பத்தி சரியா விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன். அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். சார், நான் ஒய்ஃபோட வீட்டுக்கு வந்திருக்கேன் சார். எனிதிங் அர்ஜென்ட் சார்? நத்திங் அர்ஜென்ட் ராஜன். நடந்த சம்பவத்தை பத்தி விசாரிக்கிறதுக்கு நாம சில இடத்துக்கு போகணும். ஓகே சார். சில பேரை விசாரிக்க வேண்டியது இருக்கு. அப்ப நாங்க வேண்டாம், ராத்திரி வர வேண்டாம். ஓகே சார். ஐயோ, எதுக்கு சிரிக்கிற? உங்க ஆபீசர் தானே? அவர்தான். ஏன் நீங்க இவ்வளவு பயந்தாங்கோழியா இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு வீரமா பேசிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள மாறிட்டீங்க. அதுதான் போலீஸ். நீ வா சொல்றேன் சார். அங்கதான் சார் அந்த பொண்ணோட டெட் பாடி கிடைச்சது. ஹலோ, இந்த பள்ளத்தாக்கு முதல்ல ஒரு போட்டோ எடுத்துக்கோ. ஓகே ஓகே. அப்புறம் இந்த பிளேஸை இன்னொரு தடவை சர்ச் பண்ண சொல்லுங்க. அப்புறம் அர்ஜென்ட்டாக ஸ்டேஷன் வரைக்கும் போனோம்.
பேபிள் கொடுக்க வேண்டியிருக்கு சார். அவ்வளோதானே? நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே சார். இவங்களாம் இருக்காங்கல்ல, ப்ளீஸ் சார். ஓகே, கூடவே இருந்த அவங்க சொன்னாங்க. முருகனோட வாக்குமூலம் பிரகாரம் இங்க தான் அவன் பார்த்ததா சொன்னான் சார். அன்னைக்கு பயங்கரமான மழை பெஞ்சுகிட்டு இருந்ததுல? இல்ல சார், பெரிய மழைலாம் ஒண்ணும் பெய்யல, லேசா தூரல் போட்டுச்சு அவ்வளவுதான். சார் சுசிலா வீட்டுக்கு போறதுக்கு சார்ஜ் கட்டு சார். அப்ப அடிக்கடி நீ அட்டனன்ஸ் போடுறேன்னு சொல்லு சார். நான் அந்த மாதிரி ஆள் இல்ல சார். உன்னால முடியாதுன்னு நல்லா தெரியுது. சரி, எப்படியா இருந்தாலும் 500 ரூபா வாங்க போவல்ல. ஆமாமா, எப்பவாவது ஒரு தடவை. பிரகாஷ் சார், சார் நிறைய பொண்ணுங்க அவங்களாம் யாரு எனக்கு சரியா தெரியல சார். ஒருவேளை வந்தாக்கு கூட சொல்லிருக்கலாம்ல. பின்ன எதுக்கு அன்னைக்கு அவ்வளவு பெரிய போய் சொன்ன? சத்தியமா எனக்கு எந்த விவரமும் தெரியாது சார். உங்க பையன் இன்னும் வரலையா? ஒளிஞ்சிருக்க உன் மையன் எப்ப வெளியே வருவான்னு கேக்குறாரு. எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா போய் சொல்லாதீங்க. அவன் எங்க இருந்தாலும் நாங்க தூக்குவோம். ஆனா அவனா வந்து சரண்டர் ஆனதான் அவனுக்கு நல்லது. கிளம்புங்க பிரகாஷ். நீங்க கூட ஒரு விவரமான போலீஸ் அதிகாரியா சொன்னது போதாதா? உங்க முதலாளி கங்காதரம் பக்கத்துல இருந்தா நீங்க போய் சொல்லுவீங்க. அதனாலதான் உங்களை தனியா கூப்பிட்டு விசாரிச்சு கேளுங்க. அன்னைக்கு பருத்தி ஒரு ராஜம் அந்த பொண்ண பலவந்தமா கார்ல ஏத்திட்டு போனத நீங்க பார்த்ததா சொன்னீங்களே, அது உண்மையா? ராஜுவையும் அந்த பொண்ணையும் நான் பார்க்கவே இல்லைன்னு நீங்க மிரட்டினதுனால நான் ஒத்துக்கிட்டேன். பின்ன ஏன் சார் சும்மா என்னை மிரட்டிட்டு இருக்கீங்க? நான் யாரையும் பார்க்கல, இது சத்தியம். அந்த கடுதாசியையும் நான் எழுதலை. யோ, அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு பதில் வேணாம் சார். இப்ப என்ன கேட்டாரோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பலவந்தமா அந்த பொண்ணை கார்ல தூக்கிட்டு போறதை நீங்க பாத்தீங்களா இல்லையா? அது சொல்லியா? யோ சொல்லியா? சொல்றேன். அந்த பொண்ணை கார்ல ஏற சொல்லி ராஜு கட்டாயப்படுத்தினான். ஆனா அவன் ஏறல. அவ்வளவுதான் சார் நான் பார்த்தேன். நீதி பில்டப் எல்லாம் வக்கீலோட வேலை. ஆனா யார் அது? பிரகாஷ் சார். அந்த ஆள் யாரு? தெரியல சார். கிவாயா? என்ன? ஐயோ ஐயோ.
அவங்கள பார்த்தேன். யாரை பார்த்த? எங்க சித்தியும் ஜெயில இருந்து தப்பிச்ச அந்த திருடனும் நெருக்கமா இருந்ததை நான் பார்த்தேன். நீ எங்க வச்சு அவங்கள பார்த்த? நம்ம ஊர் எல்லையில இருக்கிற பிரிட்ஜுக்கு பக்கத்துல ஒரு பாழடைஞ்ச பங்களா இருக்குல்ல, அங்கதான் பார்த்தேன். அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி நெருக்கமா இருந்தாங்க. ஜெயில இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் நடந்தது என்னன்னு ஒண்ணு விடாம சார் கிட்ட விளக்கமா சொல்றேன். சரிங்க சார், நடந்தது அப்படியே சொல்லிறேன் சார். கேசவ் சொல்ல சொல்றேன் சார். செல்ல இருந்து தப்பிச்சு பக்கத்துல உள்ள வீட்டுக்கு தான் சார் போனேன். பெருசா ஒன்னும் தெரியல. அங்க கிடைச்சது 3-4 ஜோடி டிரெஸ், ஒரு மொபைல் போனு, அப்புறம் கொஞ்சம் பணம், அப்புறம் ஒரு கத்தியும் கிடைச்சது சார். அப்புறம் நான் போனது கொஞ்சம் தூரமா உள்ள வீட்டுக்கு சார். என்ன பாவமா இருந்தது, என் மனசு கேக்கல, அதான் வச்சுட்டு வந்துட்டேன் சார்.
வீட்டில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் சந்திச்சிருக்கீங்க ரைட்? பார்த்தோம் சார், பல தடவை மீட் பண்ணிருக்கோம். எதுக்கு? அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவளை மறுபடி பார்க்கணும்னு மனசு துடிச்சிட்டே இருந்தது சார். முதல்ல நான் போய் கூப்பிடும் போது அவ என்னை பார்க்கவே முடியாதுன்னு மறுத்துட்டா. அதை என்னால் தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் மொபைல் எடுத்த போட்டோவை எல்லார்கிட்டயே காட்டி உன் மனத்தை வாங்கிடுவேன்னு சொன்னேன். ராஜன், மானத்தை வாங்கிடுவேன்னு சொன்னதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு பின்னாடி வந்தா சார். அப்புறம் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் சார். பாவம், காலில் விழுந்து அழுதா சார். என்னை இனிமேல் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு. பார்க்க எனக்கு கஷ்டமாக இருந்தது சார். வாழ்க்கையில் முத தடவையாக ஒரு பொண்ணோட கண்ணீர் என்னை மாத்திருச்சு. அதுக்கப்புறம் நான் அவளை தொடலை சார். இப்போ எப்படி ரெண்டு பேரும் செட் ஆகிட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அவள் ரொம்ப பாவம் சார். என்னடா இல்லை, என்ன பாவம்? உன் மேலே அக்கறை இல்லாமல் தான் அந்த பொண்ணு உன்னை காப்பாத்துறதுக்காக இந்த சார் தலையில் அடித்தாளா? அது இவர் என் கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது அவ நான் செத்து போயிடக்கூடாதுன்னு. அதை தவிர வேற எந்த காரணமும் இல்லை சார். நீ சொல்ற காரணத்தை நம்ப முடியலையே. அதான் சார் உண்மை. இப்ப உண்மையை சொல்லிடுவான் சார். நாள் கணக்கோ வார கணக்கோ மாச கணக்கோ இல்லை, பல வருஷமா அந்த பொண்ணுக்கு இந்த ராஜன் நல்லாவே தெரியும். உங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்ச நாள தானே பழக்கம், அதுவும் வெளியே சொல்ல முடியாத லிங்க். அப்படி இருக்கும்போது உன்னை காப்பாத்துறதுக்காக ராஜனோட தலையில அடிச்சான்னு சொல்றது நம்பவே முடியாத ஒரு பொய் மாதிரி எனக்கு தோணுது. ஏன் கேச மறைக்கிற? சத்தியமா சொல்றேன், ஒண்ணும் இல்ல சார். சொல்றேன் சார், நான் மிரட்டினப்ப அவ மறுபடியும் என்ன பார்க்க வந்தா சார். பல தடவை வந்திருக்கான்னு சொல்ல. ஆமா சார். மறுபடியும் மறுபடியும் அவளை அனுபவிச்சிருக்க. ஆமா சார். அப்புறம் அவளே வர ஆரம்பிச்சிட்ட. ஆமா சார். இந்த அசிங்கம் வெளியே தெரிஞ்சா அவளுக்கு பெரிய அவமானம் ஆயிடும் சார். அதனால தான் சார் முதல்ல போய் சொன்னேன். ஒரு உதவி பண்ண முடியுமா சார்? நடந்தது ஏதோ நடந்து போச்சு. இந்த விஷயத்தை பற்றி அவகிட்ட விசாரிச்சு அவமானப்படுத்தாதீங்க. அவ பாவம் சார். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இனிமேல் அவனை லாக்அப்பில் வைக்க வேண்டாம். சப்ஜெக்ட் அனுப்பிடுங்க சார். யோ சார், வாயா. ஹலோ சார். அவமானம் போகக்கூடாதுங்கிறதுல நீ கவனமாக இருக்கல்ல? ஆமாம் சார். அப்படின்னா நீயும் அந்த பொண்ணும் வர்றதையோ போகிறதையோ இல்லை மற்றதையோ அந்த பொண்ணு பத்திரம் பார்த்துருந்தா? நீங்கள் சந்தேகப்படுறது எனக்கு புரியுது. ஆனால் சத்தியமாக அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை சார். செத்துப்போன பொண்ணு யாருன்னு கூட தெரியாது. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன் சார். செல்லிருந்து தப்பிச்சு மூணாவது நாள் நான் திருட போனப்போ தூரமாக ரெண்டு பேர் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க யார்? தூரத்துல இருந்து பார்த்ததுனால தெரியல. அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு மலையடி வாரத்தில் ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சதுன்னு கேள்விப்பட்டேன். அவன் சொல்றதெல்லாம் நம்பலாமா சார்? இப்போதைக்கு நம்பணும் இல்லை, நம்ப கூடாதனும் இல்லை. ஒரு கொலைகாரன் கூட உண்மையை சொல்லிடுவான். ஆனா ஒரு திருட உண்மையை சொல்லிடுவான்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஹலோ, கிடைச்சிருச்சா? குட், நான் இதை வந்துடுறேன் சார். லோக்கல் போலீஸ் அவங்க அம்மா ஃபாலோ பண்ணி சசி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. விஷயம் தெரிஞ்சதுமே அவனை கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கிட்டேன். ஓகே, கம் ஆன். ராஜன் சார், கொஞ்சம் இங்கே வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அர்ஜென்ட் எதுவும் இல்லைன்னா கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன்.
நாங்க ஏன் கெட்டப் மாத்திட்டு வந்தோன்னு டைம் வரும்போது சொல்றேன்னு சொன்னால. ஆமா சார், இப்போ அதை சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு சார். ஒரு லெட்டர்னாலதான் கிரைம் பிரான்ச் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆச்சு. முருகன் எழுதின? நோ நோ நோ, அது இல்ல. நான் ஒரு இன்லைன் லெட்டரை பத்தி தான் சொல்றேன் பிரகாஷ். அந்த லெட்டர்ல கண்டென்ட் இவ்வளவுதான். பத்ரா எப்பவும் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்றவன்னு, தான் லவ் பண்ற பையன் தன்னை ஏமாத்திருவானோன்னு பயமும் துக்கமும் அவளுக்குள்ள இருந்திருக்கு. அதனால பத்ரா தற்கொலை பண்ணியிருக்கலாம். வந்தது மொட்டை கடைதாசி தான், எழுதினாலோட பேரும் அட்ரஸும் இல்லை. ஆனா போஸ்ட் பண்ணிருக்கிறது இங்க இருந்தான். மொட்டை கடைதாசியா இருந்தாலும் அது மேல இருக்கிற அட்ரஸ்ல தான் விஷயமே இருக்கு. ஏன்னா சிட்டியில தங்கி இருக்கிறவங்களுக்கு டிஜிபி ஆபீஸ் அட்ரஸ் கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அப்போ சிட்டியில இருந்து 300 கிலோமீட்டர் உள்ள இருக்கிற இந்த கிராமத்துல இருந்து இந்த பின்கோட தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னா, அதுவும் எழுதினவங்க ஒரு பொண்ணா இருந்தா? இந்த லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கிரைம் பிரான்ச்சுக்கு விஷயமே புரிஞ்சது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்களோன்னு தோணுச்சு. லெட்டர் எழுதி வச்ச பொண்ணோட நோட் புக் தான் இது. ரெண்டுலயுமே ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரி தான் இருக்கு. டெஸ்ட்ல அதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். பத்ராவோட லவ்வர் சசி இப்போ கிரைம் பிரான்ச்சோட கஸ்டடியில் தான் இருக்கான். இந்த லெட்டர் எழுதின பொண்ணும் அவனோட லவ்வருங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. யார் சார் அந்த பொண்ணு? தான் காதலிக்கிற பையனை இன்னொரு பொண்ணு காதலிக்கிறான்னு தெரிய வரும்போது ஏற்படுற வேதனை, வருத்தம், வெறுப்பு, இதெல்லாம் தான் பத்ராவோட கொலைக்கு காரணமா? இல்லை போலீஸோட கவனத்தை திசை திருப்பறதுக்காக தான் இந்த மொட்டை கடுதாசியை எழுதியிருக்காளா? அந்த திருடனை விசாரிக்கும் போது என்ன சொன்னான்? மலைக்கு அந்த பக்கம் ரெண்டு பேர் நின்று பேசுறத பார்த்தேன்னு சொன்னால. லெட்டர் எழுதின அந்த பொண்ணு யார் சார்? அன்னைக்கு ஒரு நாள் நீங்களும் உங்க போலீஸ்காரங்களும் முகமுடி போட்டவனை துரத்துனீங்களே, அது நான் தான். நான் இந்த நோட் புக்கை எடுக்கிறதுக்காக தான் அன்னைக்கு உங்க குவார்டர்ஸ்க்கு வந்தேன். மாலதி, நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். அந்த லெட்டர் எழுதினது நான் தான். அந்த அட்ரஸையும் பின்கோடையும் உங்க ஃபைல்ல இருந்து தான் எடுத்தேன். எதுக்காக அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதினேன்? அது தற்கொலை மாதிரியும் இருக்கணும், என்னையும் யாரும் சந்தேகப்படக்கூடாதுன்னு. நீயும் அந்த சசியை லவ் பண்ணது உண்மையா? ஆமாண்ணா. எவ்வளவு நாளா? கொஞ்ச நாளா தான். அது பத்ராவுக்கு தெரியுமா? தெரியும், நான் அவகிட்ட சொல்லியிருந்தேன். அப்புறம்? நான் அவனை லவ் பண்றேன்னு தெரிஞ்சோ அவ அவனை மயக்கிட்டா. நான் நேரடியா அவகிட்ட கேட்டப்ப கூட அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு என்கிட்ட மழுப்பிட்டா. ஆனா நான் ஒரு நாள் நேராவே பார்த்தேன். நான் கண்ணால பார்த்ததை பத்தி அவகிட்ட கேட்டேன். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி? என்னடி என்னை பத்தி இப்படி கேக்குற? கையெடு. நான் லவ் பண்றது தெரிஞ்சு அவனை கட்டி பிடிச்சிட்டுப்பியா? என்ன லவ் பண்றேன்னு முதல்ல அவன் தானே வந்து சொன்னா. உன்னை பத்தி நான் அவங்கிட்ட கேட்டதுக்கு நீ அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்னு சொன்னாடி. ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. என்ன சொல்ற? நான் லவ் பண்றதுக்கு உன்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கணுமா? டென்ஷன் ஆகாம நான் சொல்றது கொஞ்சம் நிதானமா கேளு. குற்றவாளி செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டு கைப்பட எழுதி கொடுத்துருக்காங்க சார். நான் ரிசைன் பண்றேன் சார். நீ என்ன மன்னிப்பியாடி?
சொல்லுமா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? இத நான் நம்ப மாட்டேன். இவ அண்ணனை காப்பாத்துறதுக்காக நீ கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டிய. என்ன பேச விடு, பேசித்தான் ஆகணும். நீ சுமாரு, நீ சொல்லு, உங்க அண்ணன் தான் உனக்கு சொல்லி கொடுத்தானா? நீ முதல்ல குத்தத்தை ஒத்துக்க, அப்புறம் நான் உன்னை காப்பாத்துறேன்னு. என்ன கொடுமையான உலகண்டா இது, கொலை செஞ்சத. ஹலோ, நீ இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்காதீங்க, உள்ள மீட்டிங் நடக்குது. கேக்கட்டுமே, எல்லா ஆபீசர் காதலையும் விழணும்னு தான் கத்திக்கிட்டு இருக்கேன். அண்ணன் தங்கச்சிய கொலைக்கேசல மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறான். அந்த ராஜுவை காப்பாத்துறதுல உங்களுக்கு என்ன இவ்வளவு அக்கறை? அதுவும் கூட பிறந்த தங்கச்சிய மாட்டி விட்டுட்டு. கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கணுங்கிறதுக்காக எந்த கர்மாந்திரம் முடிச்சவனையும் தப்பிக்க விட்டுருவீங்க, அப்படித்தானே? நாசமா போயிடுவீங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? வயிறு எரியுது எனக்கு. தேவையான சாட்சி ஆதாரம் இருக்குன்னு தானே முதல்ல அவனை உள்ள வச்சாங்க, இப்ப புதுசா ஒரு கதையை ஆரம்பிச்சிருக்காங்க. மிஸ்டர் கங்காதர், இந்த பொண்ணு தான் குற்றவாளியா, இல்ல நாளைக்கு வேற பொண்ணை கொண்டு வந்து நிறுத்துவீங்களா? உங்க இஷ்டப்படி மாத்துவீங்க, யாரும் கேட்க கூடாதா? இனிமே இங்க நின்னு கலாட்ட பண்ணீங்கன்னா நாங்க பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். அப்பா கூட்டிட்டு போமா? இப்ப போறேன், ஆனா சும்மா விட்டுருவேன் நினைக்காதீங்க. என்ன விடு, விடுன்னு சொல்றேன்ல, ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போக தயாரா இருக்கேன். நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், நான் விட மாட்டேன், செத்தாலும் விட மாட்டேன். என்ன யாரு நினைச்சீங்க? வண்டி ஏடுறா. இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? குற்றவாளி அரெஸ்ட் பண்றதுக்கு சார். இங்க லேடி கான்ஸ்டபிள்ஸ் இல்ல, அதான் பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து வர சொல்லியிருக்கேன். அவங்களை அனுப்பிடுங்க சார். அவங்களை அனுப்பிட்டா வேணும்னா போன் பண்ணி வர சொல்லலாம். சாரி, நீங்க போங்க. சோ, தள்ளி விட்டது உங்க தங்கச்சி தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அவ இறந்ததுக்கு அது காரணம் இல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல சார். புரிய வைக்கிறேன், வாங்க. பத்ரா இறக்கும் போது இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. தெரியும் சார், கீழே தள்ளி விட்டதுக்கு அப்புறமும் அவ எப்படி உயிரோட வந்தா? இதோ இங்க இருக்கிற மார்க் தான் அந்த சந்தேகத்தை எழுப்பிச்ச. கீழே விழும்போது இந்த சகதியிலேயோ மண்ணிலேயோ பட்டுதான் இந்த கரை ஏற்பட்டிருக்கும்னு ஆரம்பத்தில் நினைச்சேன். ஆமா சார், நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா விவரமான ஃபாரன்சிக் பரிசோதனையில இந்த கரை ஏற்படுறதுக்கு மண்ணோ சகதியோ காரணம் இல்லை, சாணியோட கரைன்னு தெளிவா தெரிஞ்சது. அந்த பள்ளத்தாக்குல எப்படி சார் சாணி இருக்கும்? இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அப்படி இருந்தும் இந்த ட்ரெஸ்ல சாணி கரை வந்திருக்கு, அது எப்படி? அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெஸ்ஸோட கரைகளை பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது, இது யாரோ வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்ததுனால ஏற்பட்டதா இருக்கும். சம்பவ இடத்துக்கு நாங்க மறுபடியும் ஒரு தடவை போய் பார்த்தோம். அப்ப எங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சது, அந்த இடத்துல சாணி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்புறம் எப்படி அந்த கரை இந்த ட்ரெஸ்ல வந்தது? அதுதான் இன்னொரு ஆங்கிள் எங்களை விசாரிக்க தூண்டி விட்டுச்சு. நாங்க கண்டுபிடிச்சது உண்மையாகணும்னா ரெண்டு விஷயங்கள் தெளிவாகணும். அது ஒண்ணு, மாலத்தை தள்ளி விட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எப்படி தப்பிச்சா, மறுபடியும் எப்படி கொல்லப்பட்டா. ஃபோனில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். ஓகே சார், ரெடி சார்.
பிரகாஷ் இங்க லேண்ட் பண்ணு, மூவ் ரைட். டவுன் டவுன் டவுன். ஸ்டாப் 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 ஸ்டாப். இது உங்க பொண்ணோட செயின் தானே? பாருங்க. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் பத்ரா விழுந்த இடமும் அவ எப்படி தப்பிச்சங்கிற விஷயமும் இப்ப நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. இனி மீதி இருக்கிற கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, உயிர் பழச்ச பத்ராவை மறுபடியும் பள்ளத்தில் தள்ளிவிட்டது யாரு? ரொம்ப தீவிரமா விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கொலை சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆதாரம் எங்களுக்கு கிடைச்சது. அதுல டவுட்ஸ் இருக்கு, கெஸ் இருக்கு, கன்ஃபியூஷனாகவும் இருக்கு. ஆனா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள கிரைம் பிரான்ச்சுக்கு இதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் கிடைக்கும். பத்ராவை கொலை பண்ணவங்களை நாளைக்கு காலையில கோர்ட்ல ஆஜராக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
மிஸ்டர் மார்னிங், கைதிகளோட ஐடென்டிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு சார். இந்த கேஸ் பத்திரம் பிரீஃப் நான் கொடுத்த அந்த ஃபைல்ல கூட இருக்கு சார். எஸ் வி ஹவ் கான் த்ரூ இட் சார். மிஸ்டர் மணி, இந்த கேஸ்ல நிறைய பேர் சந்தேகப்பட்டீங்க, ஒருத்தர் அரெஸ்டும் பண்ணிருக்கீங்க. எஸ் சார். அப்படி இருக்க இப்போ நீங்க இவங்க தான் குற்றவாளின்னு எப்படி முடிவு பண்ணீங்க, அதை சொல்ல முடியுமா? ஷூர் சார். அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி கிரைம் பிரான்ச் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக என்ன காரணம்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். எஸ் சார். இந்த லெட்டர்னால தான் கிரைம் பிரான்ச் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கு. தொடர்ந்து விசாரிச்சதுல இந்த லெட்டர் எழுதினது ஒரு பொண்ணுனும், அந்த பொண்ணு இந்த கேஸ ஆரம்பத்துல விசாரிச்ச சப் இன்ஸ்பெக்டர் ராஜனோட தங்கச்சின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நேச்சுரலா என் மனசுல ஒரு டவுட், ஜஸ்ட் அ டவுட், வெதர் பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர். சொந்த தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக எஸ்ஐ ராஜன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதோட வெளிப்பாடு தான் பருத்தி ஒரு ராஜுவை அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாரா. அட்வொகேட் கங்காதரனுக்கு எஸ்ஐ ராஜன் பணிஞ்சிட்டாரோன்னு தோணுச்சு. லெட் மீ ரிப்பீட் சார், இது எல்லாமே எனக்குள்ள எழுந்த சந்தேகம் தான். எனக்கு இவ்வளவு டவுட்ஸ் இருந்ததுனால தான் நேரடியா நானே வந்து விசாரணை பண்றது அவ்வளவு நல்லது இல்லைன்னு தோணுச்சு. அதனாலதான் நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் மாறு வேஷத்துல வந்தோம் சார். ஆனா நாங்க சந்தேகப்பட்டது தப்புங்கிறத உணர்ந்தோம். எஸ்ஐ ராஜன் ரொம்ப நல்லவர்னு ரொம்ப லேட்டா தான் எங்களுக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த மாறு வேஷம் தேவைப்படல, கலைச்சிட்டோம். இப்போ நாங்கள் அரெஸ்ட் பண்ண குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிச்சோங்கிறத பற்றி சொல்கிறேன். எங்களோட விசாரணையில் ஏற்பட்ட விசித்திரமான ஒரு திருப்பத்தில் தான் இப்போ நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிருக்கிற குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். சுருக்கமாக சொல்லணும்னா ஒருத்தரோட வாக்குமூலத்தை வச்சு தான் பிடிச்சோம். யார் அது? இந்த கேஸோட ரெண்டாவது குற்றவாளி. அவரை கூப்பிடலாமா சார்? கண்டிப்பாக. தேங்க்யூ சார். ரஜன் ப்ளீஸ். பொய்ங்கிற விஷயம் எங்க விசாரணையோட ஒரு கட்டத்துல எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கதான் இவரையும் கூட்டிட்டு அந்த வீட்டு வாசலுக்கு நாங்க மறுபடியும் போனோம். அன்னைக்கு பருத்தி ஒரு ராஜுவை சுசீலா வீட்ல இருந்து இறங்கி போறதை இதே நேரத்துல தான பாத்தீங்க? ஆமா சார். பாக்கும் போது இங்க நின்னு தான பாத்தீங்க? ஆமா. இது நம்ம அந்த சிண்ட்ராஸோட கடை தானே? ஆமா சார். அப்ப லேசா மழையோட தூரல் போட்டிருந்தது இல்ல? ஆமா இருந்தது. பிரகாஷ் ஓகே. முருகா, அது யாரு? உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஊர்க்காரன் தான். அப்படியே அடிக்கடி நீங்க பாக்குறவர் தான். சரியா தெரியலையே. தெரியல. இப்ப புரியுதா? இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். யாரு? ரமணன் குமாஸ்தா. யாரு? இல்ல குமாஸ்தா ரமணன் சொன்னேன். கையில பெட்டி இருக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சேன். இங்க வாங்க. வா குமாஸ்தா. குமாஸ்தா இல்ல, பருத்தி ஒரு ராஜு. நீங்க போலாம். தேங்க்ஸ். என்ன முருகா, அன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டு இன்னைக்கு கோட்டை விட்டுட்டீங்களா? இல்ல சார், அது வந்து எப்படி உன்னை வச்சே உன்னை பிடிச்ச பத்தியா? அன்னைக்கு என்ன நடந்தது ஞாபகப்படுத்தி பாரு. அன்னைக்கு நாங்க தங்கி இருந்த வீட்டுல வச்சு உன்னை விசாரிச்சான்ல. இதை விட வெளிச்சத்துல பட்ட பகல்ல பக்கத்திலேயே நீ குமாஸ்தாவே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அன்னைக்கே உன் மேல நாங்க ஒரு கண்ணு வச்சிட்டோம் தெரியுமா? உண்மையே சொல்லு. அன்னைக்கு ராஜுவை பார்த்தேன்னு சொன்னது போய் தானே? அட முரண்டு பிடிக்காம விஷயத்த சொல்லிறியா? பாக்கலீங்க. பின்ன எதுக்கு அன்னைக்கு அவ்வளோ பெரிய பொய் சொன்ன? அந்த வக்கீல் கங்காதரன் சொல்ல சொன்னாரா? அது மரியாதை உண்மையை சொல்லிடு. சொல்றேன் சார். சார் அடிக்காதீங்க. சொல்லு. இப்ப சொல்லிடுறேன், இப்ப சொல்லிடுறேன். Thank you.
இவன் தான் இந்த கேஸ்ல முதல் குற்றவாளி சார். இவனை காப்பாத்ததான் பார்க்காத ஆளை பார்த்தேன்னு முருகன் போய் சொன்னார். என்னையா? ஆமாம் சார். சார், இவன் பேர் ரவீந்திரன். அண்ட் ஹீ இஸ் போலீஸ் கான்ஸ்டபிள். பட் வேற ஒரு கேஸ்னால இப்போ சஸ்பென்ஷன்ல இருக்கார். சொல்லுங்க ரவி, இவரை போய் சொல்லுங்கன்னு ஏன் கம்பல் பண்ணீங்க? அதான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேனே சார். ஏ, என்கிட்ட சொன்னது இருக்கட்டும், கமிஷனர் கிட்ட விளக்கமா சொல்லு. என்கிட்ட சொன்ன மாதிரியே ஒன்னு விடாம எல்லார்கிட்டயும் சொல்லு. அது வந்து சார், சொல்லு ரவி. அந்த திருடன் செல்ல இருந்து தப்பிச்சு போனதுல இருந்து எனக்கு கை காலே ஓடல சார். என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் சார். அந்த டென்ஷனை மறக்க நான் ஃபுல்லா குடிச்சேன் சார். என் கூட முருகனும் இருந்தார் சார். மூணு நாளுக்கு அப்புறம் சஸ்பெண்ட் வேற பண்ணிட்டாங்க, அதனால இன்னும் ஓவரா குடிச்சேன். கையில அடிச்சிட்டீங்க. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு முருகா. என் போராத நேரம் அந்த திருடனுக்காக பாவப்பட்டு பெட்சீட் எடுத்து கொடுத்தேன். அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு விடு. இப்ப புலம்பு என்ன பிரயோஜனம்? எனக்கு இன்னும் கொஞ்சம் குடிக்கணும். இப்ப ஏத்துனதே ஓவரா இருக்கு. மிச்சம் இருந்த பாட்டிலையும் தூக்கி போட்டாச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் குடிச்சாகணும். இப்ப போய் எங்க வாங்குறது? குமாரசாமி வீட்டுல சரக்கு இருக்கும், போய் வாங்கிட்டு வா. இந்த சார், நீங்க போயிட்டு வாங்க. நான் போவேன், ஆனா போதையில தள்ளாடிட்டு இருக்கேன்ல. இல்ல, நீ வழக்கம் போல கூட நான் நாளைக்கு தரேன். என்னைக்குதான் நீங்க? அதான் தெரியுது இல்ல. என்னதான் பண்ணி தொலைச்சீங்க?
நீங்க தானே? நான் தான் பண்ண. ஆனா நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், நான் ஒரு போலீஸ்காரன். இந்த கேஸை எப்படி வேணாலும் மாத்த தெரியும். நல்லவனை கெட்டவனாக்குவேன், கெட்டவனை நல்லவனாக்குவேன். நீ ஒத்துழைச்சா நாம ரெண்டு பேரும் மாட்ட மாட்டோம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன்ன காணன உடனே பிரச்சனை உண்டாகும், சந்தேகமும் வரும். நாளைக்கோ இல்ல நாளைக்கோ பாடி கிடைக்கும். எனக்கு பயமா இருக்கு சார். எதை பத்தியும் பயப்படாத, நீ பேசாம இருந்தா போதும். பாடி கிடைச்சாலும் தப்பிக்கிறதுக்கான வழியை நான் பாத்துக்கிறேன், போதுமா? சீலாவோட வீட்டு பக்கத்துல வச்சு பர்த்தியூர் ராஜு இந்த ஆள் பாக்கலன்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி அந்த பேர் இந்த கேஸ்ல அடிபடுது கேக்குறாருல? சொல்லிய அந்த வீட்டுக்கு பக்கத்துல பர்த்தியூர் ராஜுவை நான் பாக்கலங்கிறது உண்மைதான். ஆனா அந்த பொண்ணை நான் பார்த்தேன். இந்த விஷயத்த பேச்சுவாக்கில் முருகன் அந்த ஆள் கிட்ட சொல்லியிருக்க. மற்ற கதையெல்லாம் ரவி ஜோடிச்சது சார். குமுளி கங்காதரனுக்கும் பருத்தியூர் ராஜுவுக்கும் இருக்கிற பிரச்சனை ரவிக்கு நல்லா தெரியும். அதோட ராஜு எப்போவாது சுஷிலா வீட்டுக்கு போற விஷயமும் ரவிக்கு தெரியும். இதுக்கு மேல ஒரு கதையை உருவாக்குறதா சார் கஷ்டம். அப்படி உருவான கதையை முருகன் கங்காதரன் கிட்ட சொல்ல அதை முடிஞ்ச அளவுக்கு அவரும் பில்டப் பண்ணிட்டாரு. சுஷிலா எப்படி இதுல சாட்சி ஆனாங்க? சுஷிலாவோட மகன் ஏன் ஓடி ஒளிஞ்சான்? ரெண்டுக்கும் டீட்டெயிலான காரணம் இருக்கு சார். பையனை கொலகாரன் ஆக்கிடுவேன் மிரட்டின போது சுசீலாவும் அன்னைக்கு வராத ராஜு வந்ததா வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் சுசீலாவோட பையன் மறைஞ்சிருந்தது வெறும் ஒரு பயத்தினாலதான் சார். இவர் முதல் தடவை கொலை பண்ணிருந்தாலும் ஏற்கனவே திருடன்னு பேர் வாங்கிட்டாரு சார். ஆக்சிடென்ட்ல ஸ்பாட்ல இறக்குறவங்க இல்லைன்னா அனாத பணம், அவங்க கிட்ட இருந்து நகையோ பணத்தையோ திருடுறதுதான் இவரோட ஸ்பெஷாலிட்டி. இவ்வளவு நாளா ஏதோ புண்ணியத்துலதான் இந்த ஆள் மாட்டாம தப்பிச்சிருக்காரு. எனக்கு ஒரு பாவமும் தெரியாது சார். அடிச்ச போதையில இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் சார். கொஞ்ச நாள் உள்ள இருக்க போறல எல்லாம் தெரிஞ்சிடும் சார். குற்றவாளிகளை பிரஸ் கட்ட காட்டிடலாம்ல? ஷூர் சார். ஹலோ, எப்போ பிரசவம் ஆயிடுச்சு. ரெட்ட குழந்தை. ஓ கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார்.